இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். மக்களே டு சப்ஸ்கிரைப் டு அவல் கிளிட்ஸ். ஹாய் ஹலோ வணக்கம் அவர் கிளட்ச் மக்களே, திஸ் இஸ் மீ தர்ஷோ. இன்னைக்கு வந்து நம்ம டீனா மேம் கூட வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான குக்கிங் எபிசோடில் இருக்கோம். நிறைய நியூட்ரிஷனான ஃபுட்லாம் வந்து இந்த எபிசோடில் நம்மளுக்காக பண்ணி காட்ட போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்றது அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க மேம், ஃபஸ்ட்டு டிஷ் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து டீத்திங் ரிங்ஸ். டீத்திங் ரிங்ஸ் அப்படின்னா? சரி, நம்ம வந்து சாலிட்ஸ் பற்றி பேசணும். ஓகே, எபிசோடில் குழந்தை வந்து இந்த ஃபோர்த் மந்த் தேர்ட் மந்த் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போதே கையில வந்து கையை தூக்கி வாயில வைக்கிறது, ஷர்ட் எடுத்து வாயில வைக்கிறது, என்னெல்லாம் கிடைக்குது எல்லாத்தையும் எடுத்து வாயில வைக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஓரல் ஸ்டேஜ். ஸோ பேபிக்கு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாய் வச்சு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டேஜ். இது வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு பதட்டமான ஒரு ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஐயோ மேம், எல்லாத்தையும் எடுத்து வாயில வைக்கிறாங்க, எங்க வீட்டிலலாம் திட்டுறாங்க, கையில என்ன போட்டு விட சொல்றாங்க, வேப்பண்ணை தேய்ச்சி வைக்க சொல்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி பதற டைம். ஓகே, ஸோ இத இந்த ஓரல் ஸ்டேஜை கண்டிப்பா அவங்கள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண அலோவ் பண்ணணும். இல்லைன்னா அவங்க பெருசா வளர்ந்த அப்புறமாவும் இதை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து சைக்காலஜி இதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்மோக்கிங் அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஹேபிட்ஸ் இதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. ஓகே, ஸோ டீத்திங் ரிங்ஸ் வந்து ஒரு சேவியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேவியர் அப்படின்னா இது வந்து எடிபிளா நமக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகே, ஸோ இருக்கிறதுல வந்து எதர் ஈஸ்ட் போட்டிருப்பாங்க இல்ல பேக்கிங் சோடா போட்டிருப்பாங்க, ரெண்டுமே இல்லாம மார்க்கெட்ல எதுவுமே இல்லை. வீட்டில் மூணே மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி நம்மளே செய்யலாம், அதுதான் ஜஸ்ட் த்ரீ இன்க்ரீடியன்ட்ஸ். எல்லா வீட்லயுமே இருக்கிற காமனான இன்க்ரீடியன்ஸ். ஓகே, ஓகே, ஸோ அதுல வந்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் அப்படின்னா பனானா. பனானா, ஸோ பனானால வந்து நான் வந்து மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ மீடியம் சைஸ்ல த்ரீ பனானா எடுத்துக்கிறேன். அதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில்ல வந்து கோல்ட் பிரஸ்டா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஸோ கோல்ட் பிரஸ்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. அது மாதிரி வீட் ஃபிளோர். ஸோ வீட் ஃபிளவர் நான் வந்து ஆர்கானிக் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைக்கு கொடுக்குறீங்க, ஹெல்த்தியான ஒரு இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதில் வந்து வீட்டிலே பண்ணுறதா இருந்தால் பெஸ்ட்டு. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஏதாவது ஆர்கானிக் பிராண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மெஷரிங் கப் யூஸ் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடுங்கிறதுக்காக நான் வந்து காமனான எல்லா வீட்லையும் இருக்கிற ஒரு போல் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு கப் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த த்ரீ பனானாவையும் வந்து மேஷ் பண்ணி இதில் வைக்க போகிறோம். ஹேண்ட் பிளண்டர் இருக்குன்னா ஹேண்ட் பிளண்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபோக் வச்சே வந்து இப்படி பண்ணாவே ஈஸியாக மேஷ் ஆகிடும். ஓகே, ஓகே, நீங்கள் மேஷ் பண்ணுங்க. எஸ், எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்க, நான் பண்ணுறேன். இப்படி இப்படி மேஷ் பண்ணணும். அவங்க மேஷ் பண்ற இன் பிட்வீன் கேப்ல நம்ம வந்து இது பண்ணலாம். சோ இது உங்களோட ஃப்ளோர் வந்து இதுல எடுத்துக்கோங்க. சோ நீங்க ஆர்கானிக் ஃப்ளோர் வாங்குனீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அத டச் பண்ணி பார்க்கும் போதே தெரியும் ரொம்ப கரகரங்கற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். ரெகுலர் ஆட்டால வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரீஃபைன் ஃப்ளோர் ஆட் பண்ணிருப்பாங்க, மைதா. ஓகே, நீங்க வீட்ல பண்ணுமோ கண்டிப்பா நம்ம பார்த்து வாங்குவோம். சோ அதனால எதர் ஆர்கானிக் இல்லனா நீங்க வீட்ல பண்றது. இது வந்து 2 கப்ஸ். So 2 கப்ஸ் போட்டுட்டு இது யார் வேணாலும் சாப்பிடலாமா இல்ல குழந்தைங்க? யார் வேணாலும் சாப்பிடலாம். ஓகே, ஃபைன். ஏன்னா இது வந்து எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் கோதுமை மாவு, அப்புறம் பனானா, அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஆயில், கோகோனட் ஆயில். ஓகே, சோ இது எல்லாருமே சாப்பிடலாம், கிரன்ச்சியா இருக்கும். சோ இப்போ வந்து இந்த மேஷ்ட் பனானாவை வந்து உள்ள போட்டுறோம். போதுமா மேஷிங் இல்ல இன்னும் கொஞ்சமா? போதும், போதும். ஓகே, சூப்பரா பண்ணிருக்காங்க தர்ஷு. சோ நல்லா மேஷ் பண்ணிட்டு அப்புறமா ஒருவேளை உங்க வீட்டுல சின்ன பனானா தான் இருக்கு, இவ்வளோ இவ்வளோ சைஸ் பனானா தான் இருக்கு அப்படின்னா 6 to 7 கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பனானா, மீடியம் சைஸ் பனானா வந்து 3 சூஸ் பண்ணிக்கலாம். சோ இதோட சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்லோவா என்னோட கை வச்சே வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். சோ இது ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆயில் ஊத்த ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா, நிறைய ஊத்தணும்னு இல்ல, ஜஸ்ட் இது மெஷர்மென்ட்க்கு அப்படினா வந்து ஸ்பூன். சோ இது நீங்க ஸ்பூன் மெஷர்மென்ட்ஸ் உங்களுக்காக நான் காமிக்கிறேன். யூஷுவலா நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். சோ 1 ஸ்பூன். இது முடிச்சதுக்கு அப்புறமா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே,
இது யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா டீத்திங் ரிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நான் சொன்ன 5 மந்த்ஸ்ல இருந்தே அப்படின்னு சொன்னேன். ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் எடிபிளா, அப்போ நம்ம வீட்லயே செஞ்சு சீக்கிரமா கொடுத்துடலாம் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 மந்த்ஸ் குழந்தைங்களுக்குலாம் இது வந்து அட்வைசபிள் இல்லை. ஒன்ஸ் சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது 180 டேஸ்க்கு அப்புறமா தான் இது வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். குழந்தைங்க வந்து சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு இல்லை, சம்டைம்ஸ் ஃபுட் எதுவுமே இன்ட்ரடியூஸ் பண்ணாம நம்ம கொடுக்கும்போது ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சில பேர் வீட்டில் ஓவன் அவைலபிள் இருக்காது இல்லை, அப்போ அது வந்து நம்ம வேற ஏதாவது வேலை பண்ண முடியுமா? இது வந்து குக்கர்ல பண்ணா நம்ம பண்ற மாதிரி கிரன்ச்சியா வராது. ஒருவேளை குக்கர்லயே அவங்க குக்கீஸ் எல்லாம் பண்ணி பிராக்டிஸ் இருக்கு அப்படின்னா பண்ணலாம். ஆனா இவ்வளவு கரெக்டா பண்ண வருமானு சொல்லிட்டு என்னால ஷூரா சொல்ல முடியாது. நான் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லை குக்கர்ல. அவன் இருந்தா இது பண்றது ஈஸி. நீங்களே பாக்குறீங்க, அது ஒரு சப்பாத்தி டோ கன்சிஸ்டன்சில வந்திருக்கு. ஜஸ்ட் நான் 1 டீஸ்பூன் ஆயில் தான் ஆட் பண்ணேன். இதுலயே அந்த மாதிரி வந்துருச்சு. ஆமா, இதுலயே வந்து பனானா போட்டிருக்கிறதுனால இப்போ வந்து இந்த இந்த டீத்திங் ரிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பேபிக்கு ஒரு 7 மந்த்ஸ் பேபிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பேபிக்கு வந்து இது பிடிச்சிருக்கு, இது நீங்க டிராவல் பண்ணும் போதும் எடுத்துட்டு போகலாம். எங்க போனாலும் பேபி வந்து இதை சும்மா கடிச்சு கொஞ்ச நேரம் எங்கேஜா இருப்பாங்க ஸ்வீட்டா இருக்கிறதுனால. இதே இதுல வந்து ராகியும் ஆட் பண்ணலாம். ஓகே, சோ ஒன்ஸ் வீட் ஃப்ளோர் வந்து பேபிக்கு நல்ல கம்ஃபர்டபிள் ஆயிடுச்சு அப்படின்னா இதுல வந்து ஒரு 1/2 கப் நம்ம 2 பவுல் போட்டோம். அதுல வந்து 1 பவுல் வீட் ஃப்ளோர், 1 பவுல் வந்து ராகி போட்டோம். இப்போ இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் இது நீங்க பண்றது பார்த்தா எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு. முடிச்சிட்டு நான் சாப்பிடலாம், சாப்பிடுவேன். ஸோ இது பண்ணிட்டோம். இப்போ வந்து இது ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படி. ஆமா, பனானா போட்டிருக்கிறதுனால வேற ஃப்ரூட்ஸும் போடலாம், ஆப்பிள் போடலாம். ஸோ ஆப்பிள் வந்து ஆப்பிள் போடுறதா இருந்தா ஆல்ரெடி மேஷ் பண்ணி மேஷ்டா இருந்து போட்டா நல்லா இருக்கும். ஸோ வேற உங்க குழந்தைக்கு வேற ஏதாவது ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுவும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனா பெஸ்டா இந்த கன்சிஸ்டன்சில வரணும்னா பனானா. ஸோ என்ன நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் பனானா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இங்கே இருக்கட்டும், இதை வந்து ஷேப் பண்ணுவோம். ஸோ மீன்வாயில் இங்கே அவன் வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். சப்பாத்தி போடுற சேம் மெத்தட் தான். தென் இது போட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்ங்கிறதுனால இது வந்து உங்களுக்கே டெக்ஸ்டர் சோர சோரான இருக்குல்ல, வீட்டில் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை அப்படியே ரோல் பண்ணி அப்படியே வச்சு அப்படியே சும்மா நம்ம ஒரு ரோல் மாதிரி தான். ஆமாம், இது ரோல் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட குக்கி கட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு கட் பண்ணோம். கட் பண்ணி நம்ம ஒரு ட்ரே வச்சுருக்கோம், அந்த ட்ரேயில் இதை வச்சு நம்ம அவனுக்குள்ளே வைக்க போகிறோம். எப்படி கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இருக்கணுமா இல்லை லேஸாக இருக்கணுமா? அந்த ரொம்ப திக்காக இருக்கணும்னு இல்லை, ரொம்ப ரொம்ப சாகியாக ஆகிடும். இல்லைனா நீங்கள் ரொம்ப தண்ணியெலாம் போட்டு தண்ணியே போடவே கூடாது. ஓகே, ஜஸ்ட்டு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் சொன்னேன். இந்த டோவில் வந்து ஷேப் பண்ண போகிறோம். ஒரு பெரிய குக்கி கட்டாக வச்சு ஃபஸ்ட்டு வந்து இதை கட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒருவேளை குக்கி கட்டர்ஸ்லாம் இல்லைன்னா நம்ம எதாவது டப்பா மூடிலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பர்ஃபெக்டாக வேணும்னா கண்டிப்பாக குக்கி கட்டர் இருந்தால் பெட்டர். சூப்பர். ஸோ இது எக்ஸஸ்லாம் எடுத்துட்டு வா, இதெல்லாம் நான் வந்து டிவியில் பார்த்துருக்கேன், ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். வந்து 2 ஷேப்ஸ் பண்ணுவோம். இது வந்து இன்னொரு சர்க்கிள். சோ வெளிய இருக்குறது வச்சுக்கலாம், உள்ள இருக்குறது வச்சுக்கலாமா? உள்ள இருக்குறது வந்து நம்ம அத அடுத்த ஷேப்பா மாத்திடணும். அத ஓகே, சோ இது வந்து குக் பண்ணும்போது இது வந்து ஹார்ட் ஆயிடும். சோ இதுதான் வந்து ரிங். ஓகே, இப்படி புடிச்சு குழந்தைங்க வந்து பைட் பண்ணி சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இது இதே இது ஒரு ஷேப். இது எல்லாமே ஃப்ளவர் ஷேப்பும் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எது வந்து பேக் பண்ண போகிறோம்? ரெண்டுமே பேக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் இருக்கிறதுனால இந்த ஷேப் ரொம்ப பிடிக்கும். ஸோ எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பேக் பண்ணுவோம், அதுவும் பேக் பண்ணுவோம். அது அது வந்து குக்கி மாதிரி இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம குக்கி அப்படி பட்டரியாக இருக்காது, என்ன நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. அதுவுமே ஆட் பண்ணி குக்கி மாதிரி சாப்பிடணும்னாலும் சாப்பிடலாம். ஆனால் நம்ம வந்து அது திருப்பி இதே மாதிரி ரிங்ஸ் தான் பண்ண போகிறோம். ஒரு வேலை எல்லாத்தையும் அடுக்கி வச்சு அடுக்கி வச்சுருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டூ வந்து ரெடி பண்ணுறேன். டிஸ்டன்ஸில் கீப் வைக்கணும் கரெக்டாக, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் நான். எவ்வளோ வீடியோ பார்த்துருப்போம், ஆனால் சமைச்சது தான் இல்லை.
சோ வந்து இதுல 3 வைக்கலாம் 3 ஓகே ஆமா இது ரொம்ப எக்ஸ்பாண்ட்லாம் ஆகாது அப்படியே தான் குக்க ஆக போகுது ஏன்னா நம்ம இதுல பேக்கிங் சோடா எதுமே போடல ஓகே சோ ஈஸ்ட் எதுமே போடல இது வந்து ஒரு ஹார்டான ஒரு ரிங் அவ்வளவுதான் சோ குழந்தை வந்து கடிச்சிட்டே இருக்குறதுல அகைன் இன்னொரு இதுவும் இருக்கு இது வந்து ஹெல்தியான விஷயம் தானே சோ இத கொடுத்துட்டு நம்ம வேலை எல்லாம் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு மதர்ஸ் அதையும் பண்ணுவாங்க சோ என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் குழந்தை அப்படியே கடிச்சு கடிச்சு கடிச்சது நல்ல அதோட பேபியோட தண்ணியில ஊறி போய் அது சோக்கா இருக்கும் சான்சஸ் இருக்கு ஓகே சோ எப்பவுமே குழந்தை வந்து தனியா விட்டுட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு போக கூடாது சோ குழந்தை எப்பவுமே கண்காணிச்சிட்டே இருக்கணும் நம்ம ஏதாவது கவனிக்காம விட்டோம்னா இந்த ஏதாவது ஒரு குட்டி பார்ட்டிகல்ஸ் வந்து பேபியோட த்ரோட்ல போய் மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இப்ப டாட்லர்ஸ் இருக்காங்க அந்த டீத்திங் ரிங் பிடிக்கல அப்படின்னா இதை அப்படியே சப்பாத்தியா போட்டு கொடுக்கலாம் ஸ்வீட் சப்பாத்தி ஓகே சோ பனானா போட்டு இது வந்து ஸ்வீட் சப்பாத்தி இது மோஸ்ட்லி நிறைய டாட்லர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு எங்க அம்மா சுட்டு குடுக்கு இதே வந்து இந்த ஷேப்ஸ் எல்லாம் போட்டு இப்படி குட்டி குட்டியாவும் வந்து சப்பாத்தி போடலாம் நீங்க பாத்தீங்கல்ல அந்த ஃபிளவர் அதே வந்து உனக்கா நான் ஸ்பெஷலா பண்ணிருக்கேன் சப்பாத்தி அப்படின்னா உடனே பேபிஸ் வந்து டாட்லர்ஸ் நம்பிடுவாங்க ஆமா ஏதோ டிஃபரெண்டா பண்ணிருக்காங்கடா அன்னைக்கு நீங்க இப்படிதான் வீட்டுல சொல்லி உங்க பையன் சாப்பிட வச்சிருக்கீங்க அப்போ அவனோட ஃபேவரட் சப்பாத்தின்னு சொன்னா அவன் வந்து எப்பவுமே ஸ்வீட் சாப்பிடுறான் ஓகே சோ அதனால காலையில உன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நான் இது கொடுப்பேன் இதிலே வந்து நாங்க ரெயின்போ சப்பாத்தி எல்லாம் பண்ணுவோம் சோ அது நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ரெயின்போனா கலர் கலரா வருமா ஆமா கலர் கலரா ஆமா மல்டிபிள் கலர்ஸ் ஆட் பண்ணி நாங்க வந்து சப்பாத்தி பண்ணுவோம் சே சமா இதே அப்படியே வந்து பூரியாவும் போடலாம் செம்மையா இருக்கு இதே வந்து குழந்தைகளுக்கு பூரி பண்ணி கொடுக்கலாம் சப்பாத்தியாவும் போடலாம் அப்படியேவும் பேக் பண்ணியும் சாப்பிடலாம் 1 ஃபுட் 3 சொல்யூஷன் மாதிரி 3 3 ஆ பண்ணிக்கலாம் இல்ல கடைசி ஒன் ஆ பண்றேன் ஷூர் என்ன பண்ணோம் பிரஸ் பண்ண அவ்வளவுதான் அவ்வளவுதானா ம் அவ்வளவுதானா ம் சூப்பர் என்னோட ஓடிஜி சொல்றேன் வந்து செகண்ட் ரேக்ல நான் வைக்கிறேன் வச்சுட்டு இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆன்ல வைக்கிறேன் ஸோ 180 60லேருந்து 180க்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இதை அப்படியே விட்டுட்டு இன் பிட்வீன் ரொம்ப க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த சைட்ஸ் தோசை திருப்பி போடுவோம் அதே மாதிரி சைட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுவோம் அந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் ஓகே டன் 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 ஓகே ஸோ இதை பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இதை வந்து பேபிஸ் ஹோல்ட் பண்ணி கடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பேபிஸ் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஸோ இது முடிஞ்சது ஆமாம் அவ்வளோதான் ஸோ இதை வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் கெட்டு போகாது ஓகே ஸோ இது அப்படியே இருக்கும் ஒன்றுமே ஆகாது ஸோ இது வந்து 1 மந்த் வரைக்கும் ஏர் டைட் கண்டெய்னரில் வைக்கணும் அதுவும் அகேன் பிளாஸ்டிக்ஸ் இல்லாமல் ஸோ கிளாஸ் கண்டெய்னரில் வைக்கிறது நல்லது ஸோ பிளாஸ்டிக் கண்டெய்னர்னால் ரொம்ப நாள் அதே மாதிரி இருக்காது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது ஸோ அகேன் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது இல்லை ஸோ நம்ம அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் ஆல்ரெடி ஸோ அதனால் கிளாஸ் கண்டெய்னர் இன்னும் லாங்கர் ரன் வேணும் நீங்கள் எங்கேயாவது அப்ராட் போகிறீங்க இல்லை வேறு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா மொத்தமாக செஞ்சு ஃப்ரீசரில் வைக்கலாம் இல்லை ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா 6 மந்த்ஸ் மோர் தேன் 6 மந்த்ஸ் வரும் அண்ட் இதில் வந்து கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க இது கீழே விழுந்தால் வாஷ் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க வாஷ் பண்ணிலாம் கொடுக்கக்கூடாது ஸோ இது வந்து நிறைய நாள் உங்களுக்கு இதே ஒரே ரிங்கே நிறைய நாள் யூஸ் பண்ண முடியாது இது வந்து ஃபுட்டு ஸோ பேபி வந்து பைட் பண்ணிட்டா அதுக்கப்புறமா வந்து இதை நீங்கள் டிஸ்கார்ட் தான் பண்ணணும் ஐயோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோமே பேபி சாப்பிடலாம் அப்படிலாம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க ஓகே ஸோ ஒரு டீத்தர் வாங்கி நீங்கள் குழந்தைக்கு கொடுத்து குழந்தை கொஞ்ச நேரம் விளையாடும் தூக்கி போடுவோம்ல அந்த மாதிரி தான் இதுவும் ஸோ இதை வாஷ் பண்ணி கொடுக்கறது உடச்சி கொடுக்கறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க இது அப்படியே குழந்தை கையில் கொடுக்கும் இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்